ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். பார்ட் ஒன் வந்துட்டு பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் எல்லாருமே. பார்ட் ஒன் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்ட் ஒன் லிங்க் கொடுக்குறேன். இப்போ மறக்காமல் பார்ட் ஒன்னோட வீடியோவை பாருங்கள். ரெண்டாவது வந்துட்டு இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன்ல ஃபாஸ்ட் ஒன்லேயே அடிக்கடி சொல்லியப்போ பார்க்கு 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 பார்க்குன்னு. ஆனால் நீ கடைசி வரைக்கும் பார்க்க காட்டவே இல்லைடா அப்படின்னு நினைப்பீங்க. இல்லை, இப்போ அந்த பார்க்கு தான் நம்ம பார்க்க கிளம்பி போயிட்டு இருக்கோம். இங்கேருந்து வெளியே வந்தீங்கன்னா லக்காபாலத்துலேருந்து நேராக சோலார் போகணும். சோலார் ரெண்டு தான் போகணும். டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் காலைல அங்கே ஒம்பது மணிக்கு நான் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனேன். ஆனால் ஒம்பது மணிக்கு கிளம்பல, ஒம்பது மணிக்கு கிளம்புற தான் பிளானு. பட் நாங்கள் வந்து ஒம்பது மணிக்கு கிளம்பல. நான் அங்கேருந்து கிளம்பும்போதே எனக்கு பத்து மணி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த அண்ணனை வந்துட்டு பத்தே கால் கூட்டிகிட்டு மறுபடியும் ரிட்டன் இங்கே முருகன் கோயில் வந்துட்டு முருகன் கோயிலில் விலாக முடிச்சுட்டு இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 11 மணி. இங்கேருந்து நம்ம 11 மணிக்குலேருந்து கரெக்டாக கிளம்புறோம். இங்கேருந்து நேராக சோலார் வந்துட்டு இப்போ அந்த சோலார் ரிங் ரோடு பார்த்துருப்பீங்க. அந்த சோலார் ரிங் ரோட்டில் வந்துட்டு நேராக வந்துட்டே இருந்தோம்னா பெட்ரோல் பங்கு சார் ஒன்று இருக்கும். எனக்கு பெட்ரோல் சைடு வந்து சார் ஒன்று இருக்கும், அந்த பெட்ரோல் பங்கு தான். இந்த பெட்ரோல் பங்கில் இந்த ரிங் ரோட்லேருந்து நேராக போகணும். நீங்கள் ஸ்ட்ரைட் எங்கேயுமே கட் பண்ணக்கூடாது. ஏதாவது சிவிரி சைடில் வந்தீங்கன்னா சொன்னேன், இந்த ரிங் ரோட்டில் இங்கே போகணும். இதுக்கு ஆப்போசிட்டில் போனீங்கன்னா இங்கே இதில் இதுக்கு இந்த இது இதுக்குள்ளே போனீங்கன்னா நேராக போயிட்டீங்கன்னா பிரிட்ஜ் வெண்டிபரியம் பேரேஜ் வந்துடும். அங்கே போயிட்டு அங்கே தான் பார்க் இருக்குது. ஓகே, நம்ம வீடியோ வந்துட்டு ஃபஸ்ட் வீடியோ யாரும் அதாவது பார்ட் ஒன்னோட வீடியோ யாரும் பார்க்காம தான் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் வீடியோவில் நிறையா சொல்லியிருப்பேன். என்னடானா பார்க்கு பார்க்கு பார்க்குன்னு சொல்லிகிட்டே தான் இருக்கேன். எனக்கு கடைசி வரைக்கும் ஃபஸ்ட் வீடியோவில் பார்க் அது போகிற ரூட்டை கூட காட்டலையடா அப்படின்னு நினைப்பீங்க. பட் இல்லை, அது ரொம்ப வீடியோலேருந்து போயிடுச்சு, 17 நிமிஷம் போயிடுச்சு. அதையவே நான் ரெண்டாவது கட் பண்ணி போகலான்னு இருந்தேன். சரி, ஒரே வீடியோ அதை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. இதுவே எனக்கு ரெண்டு பாட்டை தான் உங்களுக்கு வரும். இதுவும் பார்ட் டூவும் பார்ட் த்ரீ அப்படி ரிலீஸ் ஆகும். ஏன்னா இது ரொம்ப இதுவும் ரெண்டு லென்த்தாக தான் போகுது. ஸோ இதுவும் வந்துட்டு உங்களுக்கு இதாக தான் வரும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெண்டி பேர் பேரேஜுக்குள்ளே வந்துட்டோம். நீங்கள் வரும்போது உள்ளே வரும்போது சைட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய மீன் கடையெல்லாம் இருக்குது. பார்த்தீங்களா, இங்கே நல்லா மீன் கடையெல்லாம் இருக்குது. நீங்கள் நிறைய மீன் கிடைக்குது, உங்களுக்கு எந்த மீன் கிடைக்க முடியும் அங்கே போய் நீங்கள் சாப்பிட்லாம். நம்ம மீன் நாம் சாப்பிட்ட மீன் கடையை வந்து காட்டுறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெண்டிபாளையம் பேரேஜ் அப்படிம்பாங்க. இங்கே தான் வந்துட்டு மின் உற்பத்தி பண்ணுறாங்க. இங்கே பிளேஸும் சூப்பராக இருக்கும். இந்த ஆப்போசிட்டில் வருது பார்த்திங்களா பஸ்ஸு, அது எங்கள் பஸ் தான், எங்கள் பிராண்டு தான் போயிட்டுருக்கு. எங்கள் பிராண்டு கேஎஸ்ஆர் எஜுகேஷன் போயிட்டுருக்கு. நான் போகிற காலேஜ் தான் அந்த காலேஜ். ஓகேங்களா? இதுதான் ப்ரே, இங்கேருந்து வியூலாம் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு கடைசியில் காட்டுறேன். இங்கே இருக்க இந்த வியூ எல்லாமே சூப்பராக இருக்கும். பிளேஸ் வந்துட்டு சூப்பரான பிளேஸு. ஃபோட்டோ ஷூட்டுக்கு செம்ம பிளேஸ் இருந்தாலும் இங்கேருந்து நீங்கள் அந்த ஆர்ட்டை ஃபோக்கஸ் அந்த ஆர்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ ஃபோட்டோ எடுத்திங்கன்னா செம்ம பிளேஸு. ஓகே வாங்க, நான் எங்கடா வெண்டி பேர் பேரேஜ் வந்து பார்க்கு வரணும்னு இல்லை, இன்னும் பார்க்கேடா இன்னும் வாடா பார்க் அடி காட்டுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை இந்த பேரேஜுக்கு அந்த சைடு பார்க் இருக்குது. அந்த சைடு இந்த சைடு போயிட்டே இருந்தா நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கு கண்ணில் காட்ட மாட்டேன்னு நினைக்கிறீங்க. இல்லை கண்டிப்பாக பார்க்கு காட்டுறேன். இங்கே தான் வந்துட்டு சைடில் தான் வந்துட்டு இங்கே தண்ணி அடைச்சி வச்சு விட்றதெல்லாம் இந்த சைடில் இருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அது காட்டுறேன். ஃபஸ்ட் நம்ம பார்க்கு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு தான் பார்க் இருக்குது. இந்த சைடில் அந்த கூட வந்து இது மாதிரி இருக்குங்களா, அங்கே தான் இங்கே மீன் கடையுமே இருக்குது. இங்கே மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சு தருவாங்க. அந்த மாதிரி மீன் கடையும் இருக்குது இங்கே. ஓகேங்களா? ஓகே, நம்ம வண்டி எங்கே பார்க் பண்ணுறது? எங்களா எல்லா பக்கமும் கூட்டமாக போட்டுச்சுக்கிங்க. வண்டி நான் எங்கடா பார்க் பண்ணுறது? ஓகே, இந்த இடத்துல வண்டியை போடுவோம். பார்க் வந்தாச்சு. பார்க் அங்கே இருக்கு. வண்டி ஆகும் இது வண்டி எடுத்துக்க இடம் இல்லை. ஸோ வண்டி நம்ம இங்கே பார்க் பண்ணியாச்சு. ஸோ நம்ம அங்கே போயிட்டு உள்ளே போயிட்டு கேட் பாஸ் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போய் பார்க்க வாழ்க்கை இல்லாமல் ஓகே வாங்க போகலாம். ஓடப்பள்ளி பூங்கா அப்படின்னு போயிட்டு கேட்டு வாங்கடா. கொஞ்சம் கூட அறிவு உனக்கு இல்ல, நீ எதுவும் தரப்போறியா? ஜிபே இல்லையாங்கண்ணா? கோபுரம் வாங்கறதுக்கோசம் சேர்த்து வச்சுட்டு இருக்கேண்ணா. எனக்கு இருக்கே மனசு வர மாதிரி. சரி ரைட், நாளைக்கு கிடைச்சது நாளைக்கு கொண்டு வந்து தானே கிடைப்பேன். அதுதான் வரலாம். Thank you.
டிக்கெட் 5 ரூபா தான். ரெண்டு டிக்கெட் வந்து டிக்கெட் வாங்குறதுக்கு நாங்கள் பண்ண அலப்பறை இருக்கு, சரியான அலப்பறை. சில்லறை எல்லாம் வாங்கி இங்கே அலைஞ்சிட்டு இருந்தோம். போய் வாங்கினா கூட வாங்கிடலாம் மட்டும், சில்லறை கதை நம்மளுக்கு ஒரு மாதிரி பார்க்குறாங்கப்பா. வாவ், உள்ள என்ன சூப்பராக இருக்குது, உள்ள வந்து என்ட்ரன்ஸே சூப்பராக இருக்குது, வேற லெவலில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ள பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், குழந்தைங்களாம் கூட்டு வந்தீங்கன்னா செம்ம என்டர்டைன்மெண்ட். ஆல்ரெடி உள்ள குழந்தைங்க விளையாண்டு இருக்காங்க. அங்கே போய் நான் எப்படி பேச போகிறேன்னு தெரியல, ஆல்ரெடி இங்கேயே நர்வஸாக இருக்குது. ஓகே பார்த்தீங்கன்னா சைடில் ரெண்டு பக்கமே ரெண்டு பேர் வணக்கம் வைக்கிறாங்க, உள்ளே வர மாதிரி நல்லாயிருக்கு. ரீல்ஸ் எடுக்கிறனா எல்லாம் சூப்பராக பண்ணலாம், எல்லாம் நல்லாயிருக்கும். நான் ஆக்சுவலி இங்கே ஒரு ரீல்ஸ் போடுறேன், நீங்கள் பாருங்கள். மயில் பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்துருக்க மாதிரிலாம் கட்டியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கலாம், எதாவது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மயில் இருக்குது, பார்க்க மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. அந்த இந்த கிரேஸ், அந்த கிரேஸ் மேட் ஆனால் அது அந்த கிரேஸ் மேட் போட்டு சூப்பராக பண்ணிக்கிறாங்க. உள்ளே வந்து இருக்குது, ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். லவரோடலாம் வந்தாலும் என்ஜாய் பண்ண முடியாது. இதெல்லாம் சில்ட்ரன்ஸ் பார்க்கு, இது இதெல்லாம் இருக்குது. சுல்தரையில் நடக்கூடாதாம்மா, அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. மாடு உள்ள கண்ணுக்குட்டியோடு நிற்கிற மாதிரிலாம் கட்டியிருக்காங்க. நம்மளாம் நேர்லேயே பார்த்துருப்போம், அதான் விஷயம். உள்ள எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன் சார். பசங்களோட வந்தால் என்ஜாய் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. பட் ஃபேமிலியோடு வரலாம், ஃபேமிலியோட வந்தீங்கன்னா ஜாலியாக. குழந்தைங்களோட வரலாம், குழந்தைங்க விளையாடுறாங்க, இதெல்லாம் சர்க்கேஸ்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் நம்ம குழந்தைங்கள விளையாடுற சர்க்கேஸ்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாமே நல்லா இருக்கும். நீ இப்போ வாட்டுக்கு பேசுகிறோம் பிரச்சனை இல்லை. அது மாதிரி குழந்தைங்க வந்தீங்கன்னா நல்லா ஃபேமிலியாக வந்தால் தான் பிரச்சனை செய்யும். இங்கே ஒத்தே இங்கே லபரோடையோ இல்லை பசங்க கூட வாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வியூமே சூப்பராக இருக்கும். அடையங்கப்பா விட்டா பீலாவை அள்ளி விடுவியே. அந்த ஆறு அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கணும், நாங்கள் எடுத்துக்கலாம். அங்கே ரெண்டு கூட ஃபோட்டோ எடுக்கலாம். அந்த பார்க்கில் வந்தீங்கன்னா அங்கே பார்த்து அங்கே காட்டுறேன். இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே குழந்தைங்க விளையாடுறது தான். முன்னாடி போகுது இதாவது விளையாடலாம் தானே, விளையாடணும் வெகு நாள் ஆச்சுடா விளையாடுறதுலாம். ஆனால் இது நம்ம விளையாட முடியாது, இது ஆல்ரெடி இங்கேயும் இங்கேயும் ஆடிட்டு இருக்குது. உட்காந்து உடச்சு போட்டோம்னா அப்போ நம்ம மேலே போயிருக்காங்க. மண்ட காய்ச்சல் தாங்க முடியல, எனக்கு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணணும். பின்னாடி போகும்போது முன்னாடி தெரியல எங்க உள்ள வந்துட்டேன். ஏய் நல்லா இருக்கு, நீ நல்லா நான் நல்லா அது தெரியும். வயசு நல்லா இருக்கு, தூரி நல்லா ஏரியா நல்லா செம்மையா இருக்குது. ஓ நீ காலை வச்சாட்டிக்கிறியா, நல்லா ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களா இருந்தால் ஜாலியாக இருந்த குழந்தைங்களை உட்காந்துச்சு இதில் ஆட்டி விடலாம். நீங்களே உட்காந்து விளாடலாம், பெரியவங்களே உட்காந்து ஓரளவுக்கு ஆடுற மாதிரி தான் இருக்கு. பட் ஏதோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்க, உடச்சு போட்டிங்கன்னா அப்புறம் எம்பர் சொல்லிட்டு போயிடாதீங்க. பிரச்சனை என்ன சொல்லி இருக்கோம் சின்சன். நீங்கள் இந்த பார்க்குக்கு வந்திருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த பார்க் ஆல்ரெடி வந்திருக்கேன், இந்த பார்க்கெலாம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தான் வைக்குவாங்க. பட் நான் இப்பவும் சொல்லிட்டேன், ரப்பரோட பசங்க கூட வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்ப்பா குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், குழந்தைங்களை வச்சு பார்க்குற மாதிரி சூப்பரான பிளேஸ் சூப்பராக இருக்கும். பட் நம்மலாம் வந்தோம்னா நமக்கு ஒர்த்து அப்படின்னா ஒர்த்து இல்லை, குழந்தைங்களோட வந்தீங்கன்னா ஒர்த்து. ஆனால் வெளியே இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சுது, பட் குழந்தைங்களோட வந்தால் தான் ஒர்த்து. உள்ள என்ன போயிட்டே இருக்குது, என்ன எங்கே போகுதுன்னு தெரில. நபர் உட்காந்துக்கலாம் நினச்சி அவர் ஆனால் தனியாக உட்காந்துருக்காரு. நீங்கள் தனியாக ஏதாவது ஒர்க் பண்ணுறேன்னா கூட நீங்கள் வந்து ஜாலியாக ஸ்கூலில் உட்காந்து ஒர்க் பண்ணலாம். கட்டடிச்சு சுத்தறேன்னா இங்கே வந்துருங்க. ஐயோ அலாட் ஆயிக்கடா அலாட் ஆயிக்க, ஜாலியாக உட்காந்துக்கலாம், யாரும் தெரியாது. மேக்ஸிமம் இங்கே வந்துருக்கீங்க எல்லா 6 மணிக்குரிய இல்லையா பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு. மேக்ஸிமம் இங்கே வந்திருக்கீங்க எல்லாருமே ஃபேமிலியோட தான் வந்திருக்காங்க, தனியாக யாருமே வந்தது கிடையாது. மரம்லாம் சூப்பராக இருக்குது. சிலைகளே கூடாது, சிலையை தரக்கூடாதம்மா, அங்கே எனக்கு புளி நிற்கிது. அந்த புளியை நான் தான் கூட நீங்கள் நிறுத்தி வச்சேன். டேஞ்சரஸ் பில்லோ, இவனை கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணு. கேட்குறேங்க, ஏன் வந்து எல்லாம் சொல்லுவீங்களா? அதெல்லாம் சொல்லிக்கிறாங்கண்ணா. இங்கே பார்த்தீங்கன்னா காண்டாமரம் இருக்குது,
எனக்கு காண்டா மரமா, காண்டா மரம் இல்லை காண்டா மிருகம், சரியா காண்டா மரம்லாம் சொல்லல. சரியா உள்ள போனா எங்க இருக்கு யானை ஒரு பக்கத்துல விளையாடுற மாதிரி, அதே மாதிரி இங்கேயும் இருக்கு. இங்கேயே குழந்தைங்க வந்துட்டு உள்ள கூட்டிருந்தீங்கன்னா இங்கேயும் விளையாடலாம். ஒருவேளை உங்களுக்கு அங்க க்ரௌடா இருக்கு அப்படின்னா நீங்க இங்க வந்து தனியா ஜாலியா விளையாடலாம். நான் இந்த இடத்துல விளாண்டு கட்டுறோம், அங்க சுத்தம் இல்லை, இங்க சுத்தறேன். அது நான் இது ஓரளவுக்கு பெருசா இருக்குப்பா, பட் எல்லாம் எல்லாமே ரிவர்ஸ்ல சுத்துது, ஃப்ரண்ட்ல எதுவுமே சுத்தாதா? எங்கன்னா ஆடுதுனா உடஞ்சி இடிஞ்சு குடுத்துல பேசிக்கலாம். அதுக்கான என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இங்கால பாப்பாங்கல்ல, யாரு பாப்பாங்கல்ல? அவள்ட்ட போனே இல்லையே. ரைட், அடுத்து நாங்க சீசா அங்க இருக்கு, நாங்க சீசால போய் உட்காந்துடலாம். இங்க சீசா பாருங்க, எல்லா சீசாவும் உடஞ்ச மாதிரிதான் இருக்குது, துளியும் இருக்குது. அது துளியும் இருக்குது, வை நல்லா இருக்குதுங்க. இந்த சீசா கூட நல்லா இருக்கு. அது மாதிரி ஏன்னா இதாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆடம் எங்கள் கீழே விட்டுது, நல்லா இருக்குது. சின்ன குழந்தைங்க விளையாடலாம், நம்ம விளையாண்டோம்னா உடஞ்சி போயிருக்கு. உடையறல கூட இல்லைங்க, நல்லா இருக்குது. பசங்க கூட வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ண முடியுமான்னு தெரில, பட் அங்கே வெளியே மீன் கடை அந்த இதெல்லாம் இருக்குது, மீன் கடை அந்த ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. ஸோ அங்கே நல்லா இருக்கும். இங்கே அந்த குழந்தைங்களை மேலே ஏற்றி விட்டு உள்ளே இறக்கி விட்டு மேலே ஏற்றி வைப்பாங்களா, அந்த மாதிரி இது குழந்தைங்களெல்லாம் எக்ஸைட் பண்ணுற மாதிரி. நம்ம அங்கே பார்த்தோம்ல அந்த தூரி, அதேதான் அந்த தூரி. அவர் பார்த்துமே எப்பவுமே தூரி ஒரு ஆள் ஜாலியாக இருக்கும், ஆனால் விளையாடுறதுக்கு தான் பயமாக இருக்குது. ஏன் தெரில, நான் ஜாலியாக இருக்கு தூரி தான், அதனால் ஆல் டைம் ஃபேவரெட். அப்போ எல்லாத்துக்குமே இல்லை வந்து யாருக்கெல்லாம் தூரி பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் ரெட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு தூரி பிடிக்கும், எங்கே போனாலும் நான் தூரி விட மாட்டேன், ஜாலியாக தூரியில் வந்து விளையாடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கணக்கை மறக்காமல் ரெட்டில் ஹார்ட்டை வந்து மென்ஷன் பண்ணிட்டுப்போங்க, உங்களுக்கு தூரி பிடிக்கும் நினைக்கிறேன். இல்லை எனக்கு சீசா தான் பிடிக்கும் அப்படின்னா க்ரீன் கலர் ஹார்ட் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை அந்த சுத்தரது தான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க வந்துட்டு பிளாக் கலர் ஹார்ட்டை மென்ஷன் பண்ணுங்கள். அங்கே பெரிய தூரியில் இருக்குது, அந்த பேர் குழந்தைங்க விளையாடலாம், எல்லாருமே விளையாடலாம். பெரிய தூரி அங்கே இருக்குது, நாலு பக்கம் விளையாடுற மாதிரி இருக்குது, அங்கே குழந்தைங்க விளையாண்டுக்கிறாங்க, ஜாலியாக இருக்குது. அப்புறம் இங்கே நின்றுட்டு சுத்துறது தான் இந்த குழந்தைங்க விடணுமா தள்ளு. ரிவேஸ் எங்கே வேணா ரிவேஸ்லேயே சுற்றிடுறாங்களா, அப்போ யாரும் முன்னேற பார்க்க மாட்டேங்கிறாங்க, ரிவேஸில் சுற்றி விட தான் பார்க்குறாங்க. எப்படி சிக்கிருக்கேன் பாத்தியா? அப்பா சவுண்ட் வந்துச்சுன்னா இறங்கிங்க. நீங்க பாத்தீங்கன்னா உள்ள சின்னதா தான் இருக்கு, பட் உள்ள வந்தீங்கன்னாவே பிளேஸ் பெருசாவே இருக்கு. குழந்தைங்க எல்லாம் விளையாடுக்கு, ஓடி ஓடி பிடிச்சி விளையாடுக்கு, இது மாதிரி குழந்தைங்க விளையாடுக்கு எல்லாமே பிளேஸ் பெருசா இருக்கு. அது வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தா அங்க உட்காந்து நீங்க சாப்பிடலாம், அது நமக்கு தேவையில்லை. அது வந்தா நீங்க இல்ல பாத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன்னு தெரிஞ்சு. உள்ள இன்னும் உள்ளே இன்னும் ஒரு பிளேஸ் இருக்கு, உள்ள எல்லாம் சாப்பிட்ற மாதிரி பிளேஸ் இருக்குப்பா. பரவாயில்ல, உள்ளே இவ்வளோ தூர லென்த் இருக்குது, நான் கூட சரி சின்னதாக தான் இருக்கும் பார்க்கு அப்படின்னு நினச்சேன். பட் உள்ளே வந்தீங்கன்னா உள்ளே என்ட்ரன்ஸ்லேயே இன்னொரு தூரி ஒன்று இந்த சைடு இருக்குது, பட் இந்த சைடு எதுவும் இல்லை. இங்கே நல்லா இருக்குது, இங்கே ரீல்ஸ் எடுக்கலாம், ஏதாவது நீங்கள் இது மாதிரி பண்ணுறதா பண்ணலாம். நல்லா இருக்குது பார்க்கு, ஃபேமிலி பார்க்குப்பா, சூப்பரான ஃபேமிலி பார்க்கு. ஜாலியாக குழந்தைங்கள கூட்டு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற மாதிரி இதெல்லாம் போட்டு டைனிங் டேபிள்லாம் வச்சுருக்காங்க, க்ளீனாக சூப்பராக பண்ணியிருக்காங்க, க்ளீனாக சூப்பர் சூப்பராக எல்லாமே க்ளீனாக வச்சுருக்காங்க, எல்லாமே சூப்பராக பார்க்கு சுற்றி எல்லாமே க்ளீனாக சூப்பராக வச்சுருக்காங்க. இந்த சைடுமே குழந்தைங்க விளையாடுற மாதிரி இருக்குது, பட் இந்த சைடு வந்துட்டு இது உடஞ்சிருக்கு, இது ஒன்றா நல்லாயிருக்கு, இது சீசன் நல்லாயிருக்கு. இங்கே வந்துட்டு இங்கேயும் வந்து சாப்பிட்றேன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கு, அப்படியே சூப்பராக மரமெல்லாம் இருக்குது, தண்ணி இருக்குது, பட் நான் இப்போது அவைலபிளாக இல்லை. ஓகே, வரும் தப்புன்னா நம்ம அப்படியே அந்த போயிட்டு அந்த அந்த ஃப்ரிட்ஜு அப்படியே காட்டிட்டு அந்த மீன் கடை சாப்பிட்ற கடையும் காட்டிட்டு மீன்லாம் எப்படி இருக்கணும் அதையும் காட்டிட்டு அதோட லாக் முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃப்ரிட்ஜை வேலை ஃப்ரிட்ஜை அப்படியே காட்டிட்டு அதோட முடிச்சுக்கலாம். அது ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அங்கேயே அப்படியே லாக் பண்ணிவிட்டு இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பசங்களோட வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆமா நான் தெரியாம கேக்குறேன், எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? டேய் உன்ன தாண்டா கேக்குறேன், டேய் இங்க பாரு உன்ன தாண்டா, உன்ன தாண்டா, டேய் பார்க்க வந்து வேஸ்ட் தான். The man with the plan right here. Think it's right with a man right here. ஃபேமிலியோட வந்தீங்க மட்டும்தான். Leave it up on sipping on the இந்த பார்க் வந்து நான் உங்களுக்கு ஜாலியா இருக்கும், நல்லா இருக்கும், சின்ன பசங்க ஜாலியா என்ஜாய் பண்றப்ப. ஓகேவா? ஓகேவா?
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து விளையாட முடிக்கிறேன்ட்டு வெகனா சீசா விளையாண்டுக்கிறேன் பார்த்தீங்களா, நல்லா இருக்குது. சின்ன வயசில் விளையாண்டுது இது கிராஸாக போகுதுனாண்ணா, வாங்க இப்படி கிராஸாக போகுது, நேராகவே போக மாட்டேது, வளைஞ்சு வளைஞ்சு போகுது. ரைட்டு எங்கே இங்கிட்டு இருக்குது, பயமாக இருக்குதுண்ணா. பயமாக இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். உளுந்து நிதுனா போறண்ணா, கம்முன்றுண்ணா, ரொம்ப ஹைட்டா இருக்குது, நீ மேல உட்காந்துருக்கா, பயமா இருக்கு. என்ன சொல்றா இருக்கா, அவர் எனக்கு எப்படி இருக்கோ, உனக்கு கால் எட்டம் காட்டி பிடிச்சிக்கிட்டே கால் அங்கே எட்ட மாட்டேது. என்ன பண்ணுவேன் அங்கே பார்த்த குழந்தை விளையாண்டு, இந்த குழந்தைங்க விளையாடுறது வந்து யாரோ வந்து குச்சி எடுத்து அடிக்க போறாங்க நம்மளே, இந்த குழந்தைங்க விளையாடுறதுன்னு நீங்க விளையாண்டுக்கிறீங்களா அப்படின்னு. சரி பார்த்தீங்கன்னா நேத்ரா மீன் கடை மீன்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே வச்சிருக்காங்க, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே பிடிச்சிருவாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுனா உள்ளே போயிட்டு ஆர்டர் பண்ணிட்டு அந்த விளையாடுமா, உள்ள கடையுமே நீட்டாக தான் இருக்குது, ஃபேனு எல்லாமே இருக்குது, சாப்பிடலாம். இங்கே வந்துட்டு உண்மையாலுமே மீன்லாம் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகவே கொடுத்துறாங்க, உண்மையாலுமே மீன்லாம் செம்மா டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருந்தது. நீங்களும் மறக்க மாட்டீங்கன்னா இங்கே வந்து சாப்பிட்டு போயிருங்க, ஓகேவா? ஃப்ரிட்ஜு இருக்கா அந்த சைடு பார்த்தீங்கன்னா மின் உற்பத்தி பண்ணுவாங்க ஐயா, அந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மின் உற்பத்தி பண்ணுறாங்க. நான் பேசுறது கேட்குதா எனக்கு தெரில, பட் இங்கே வந்து மின் உற்பத்தி பண்ணுறாங்க, காற்று இந்த சவுண்டுலாம் வந்து ரொம்ப பயமாக வருது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா அதில் மின் உற்பத்தி பண்ணுவாங்க, அந்த கேட்டை பேரேஜு அந்த அடைச்சடைச்சு விடுவாங்க பார்த்தீங்களா, அது அதுதான் ஓகேங்களா. அந்த சைடு எல்லாம் ஃபுல்லாகவே இருக்குது, இது ஃபுல்லாகவே இருக்குதான். வந்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டு நல்லா இருக்கும், ஃபோட்டோ ஷூட்டு ஒரு அருமையான பிளேஸு, அவ்வளோதான். இதோ நம்ம விளாக் வந்துட்டு நம்ம பார்ப்போம், மறக்காம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் அடிக்கணும், ஆளில் பிடிச்சிங்க ஓகேங்களா.